இன்றைக்கு நம்ம வீடியோவில் சாவியே இல்லாத ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லாக்கர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீட்டில் ஆஃபீஸில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் சாவி போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன்னா இதை சாவி போடாமல் ஜஸ்ட் ஃபிங்கரை வச்சு யூஸ் பண்ண முடியும் இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது இது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இதை வாங்கிக்கலாம் இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் இதை வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர வேறு சாவி போடுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க இது கூட சாவியும் எதுவுமே வராது நார்மல் லாக்கரோட இதுதான் இப்போ தான் டிஃப்ரெண்ட்டு நார்மலாக ஒரு பூட்டு நீங்கள் வாங்கி வீட்டுக்கோ ஆஃபீஸுங்களுக்கோ போடும்போது அதுக்கு ஒரு ரெண்டு சாவி கொடுப்பாங்க அந்த ரெண்டு சாவியை வச்சு நீங்கள் அதை லாக் பண்ணிக்கலாம் அன்லாக் பண்ணிக்கலாம் இதை வந்து சாவி ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு பேர் மட்டும் தான் சாவி யூஸ் பண்ண முடியும் வீட்டில் ஒரு சாவியை வச்சுட்டு இல்லை வேறு எங்கேயாவது தொலைஞ்சிச்சுன்னா ஒரு சாவி இருக்கும் அந்த ஒரு சாவியை நீங்கள் ஒரே ஒருத்தருக்கிட்ட மட்டும் தான் வச்சுக்க முடியும் ஒருத்தர்கிட்ட கிட்டால் இன்னொருத்தரை வந்து வர வரைக்கும் வீட்டில் அந்த சாவி இல்லைன்னா அவங்களால டோரோ ஓப்பன் பண்ண முடியாது லாக்கரோ ஓப்பன் பண்ண முடியாது அது தொலைஞ்சிடுச்சுன்னா மொத்தமாக தான் எடுக்கணும் பட் அதுவே இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் சாவியே வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது தொலைஞ்சிரும் அப்படின்ற கவலையே இல்லை ஏன்னா உங்கள் ஃபிங்கர் தான் அதுக்கான சாவி இப்போ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இதில் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் எந்த ஃபிங்கர் வச்சாலும் ரெட் கலர் லைட் ஏரியும் இதை அன்லாக் பண்ணவே முடியாது பட் அதுவே நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஃபிங்கர் வச்சா மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டேன் பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு பார்க்கும்போது தெரியும் அன்லாக் ஆகிடுச்சு ஜஸ்ட் இதை லாக் பண்ணணுன்னா உங்கள் லாக்கரில் இது பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும் வேறு எந்த ஃபிங்கர் யார் வந்து குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் திருண்ணா இருக்கட்டும் யார் வந்து வச்சாலும் ஓப்பன் ஆகாது உங்கள் ஃபிங்கர் வச்சால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிங்கர் மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அவங்க அஞ்சு பேர் ஃபிங்கர் பிரிண்ட்டையும் இதில் நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த அஞ்சு பேர் ஃபிங்கரை வச்சால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் வேறு யாரும் ஓப்பன் பண்ண முடியாது நீங்கள் இல்லாத சமயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாவி இல்லைனா கூட ஈஸியாக இப்படி ஓப்பன் பண்ணிக்க முடியும் ரொம்பவே ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஃபிங்கர் பிரிண்ட்டு இதை வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃபீஸு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துலையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கையும் சாவி கொடுக்க முடியாது இல்லையா அதனால் அவங்க ஃபிங்கரை வச்சு விட்டிங்கன்னா ஜஸ்ட் இப்படி இது பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் இது வாங்குறதுக்கான லிங்க் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ஒர்க் ஆகுது பார்த்திங்கன்னா சார்ஜரில் தான் ஒர்க் ஆகுது உள்ளே ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க பேட்டரி தீந்துருச்சுன்னா எப்படி அன்லாக் ஆகும் பேட்டரி எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும் இதோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதோட சார்ஜ் வந்து தீரவே இல்லை டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து டைம் ஆகுது லாக் பண்ணுறோம் அன்லாக் பண்ணுறோம் சார்ஜ் வந்து அப்படியே தான் இருக்குது காலியாகவே இல்லை மேக்ஸிமம் ஒரு ஆறு மாதமாவது கண்டிப்பாக இதில் சார்ஜ் காலியாகாது சப்போஸ் சார்ஜ் காலி காலியாகிடுச்சுன்னா எப்படி சார்ஜ் பண்ணுறதுனா அதுக்கான போர்ட் பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ருக்கு பார்த்திங்களா இதில் நீங்கள் நார்மலாக சார்ஜ் பண்ணிக்க முடியும் மொபைலுக்கு எப்படி சார்ஜ் போடுறீங்களோ அந்த அடாப்டர்லேயும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ யூஎஸ்பி இதை வந்து நான் சார்ஜ் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இதில் சார்ஜ் பின்ன இன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும் இது வந்து ப்ளூ கலரில் மாறுச்சுன்னா சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் ஒரு ஒன் டூ டூ ஹவர்ஸில் இது ஃபுல்லாகிடும் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் இதை பார்த்திங்கன்னா லாக் எடுத்துக்கலாம் திருப்பி லாக் பண்ணிக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் இதை வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் தீர்றது கிடையாது சப்போஸ் இது நீங்கள் லாக் பண்ணிடுறதுக்கப்புறம் சார்ஜ் கலையாயிடுச்சுனாலும் ஏதாவது பவர் பேங்க் இருந்துச்சுன்னா அது மூலமாக இது பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக சார்ஜ் கலையிடுச்சுன்னா எந்த ஃபிங்கர் வச்சாலும் பார்த்தீங்கன்னா அதுவே அன்லாக் ஆகிடற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அன்லாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு லாக்கர் வேணுன்ற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பொருள் வாங்கணுன்னா போய் வாங்கிக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கிறோம் மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் அழைத்துட்டு இந்த வீடியோ கேட்குறேன் கமெண்ட்ஷேஷன் இருக்கு இல்லையா அங்கே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண கிளிக் பண்ணி ஷேர்